me, that is all I need. Yeah, I'm still at your heart tonight. Take my hand and stay by my side. Hi friends, எல்லாரும் வணக்கம். இது உங்க பிட்காயின் வெல்த் அனல் சேனல். நான் உங்க அப்டா. இந்த நம்ம பார்க்க போறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட் மூலமா நம்ம வந்து ஃப்ரீயா ஏர்ன் பண்ண முடியாது. ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். இல்ல அப்படி என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரப்பர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், யூஎஸ் டாலர்ஸ், பிட்காயின், லைட் காயின், எத்திரியம் அண்ட் டோங்கி கரன்சி, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல ஒரு 2000 யூசர்ஸ் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வந்து ஆயிடுச்சு. இல்லை எக்கச்சக்கமான பேமெண்ட் ப்ரூஃபும் வந்து இவங்க வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120% வந்து எக்ஸ்ட்ரா 24 hours ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120% வந்து கிடைக்குது. இதே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா பஸ் லெவல் லெவலாக இருந்தால் 10%, செகண்ட் லெவலாக இருந்தால் 2%, தேர்ட் லெவலாக இருந்தால் அதிகமாக இருக்கிறவங்களும் 1% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செக் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு உங்கள் நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 4 டிஜிட்டில் ஒரு நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. இது முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து வித்ரா பண்ணுறப்ப இந்த நம்பரை வந்து நீங்கள் பின்கோடுன்னு சொல்லுவாங்க, ஏடிஎம் பின் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதே போல நீங்கள் வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து டிஜிட் நம்பரை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சிங்க. அப்படி நீங்கள் வித்ரா பண்ணுறப்ப இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணினா உங்கள் பேஜ் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆயிடும். சைன் அப் ஆன பிறகு வந்து இந்த ஆப்ஷனை என்ட்ரன்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லாங்குவேஜ் புரியல அப்படின்னா இந்த ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் நேம், உங்கள் பாஸ்வேர்ட் ரெண்டையும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப், யூஎஸ் டாலர்ஸ், பிடிசி, எல்டிசி, அதே போல் பிடிஹெச், டோக்கி கரன்சி எல்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா டேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து ரப் அண்ட் யூஎஸ் டாலர்ஸ் கரன்சியும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ரப்பை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வெப்சைட் மூலமாக எப்படி ரப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் காமிச்சிடுறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இல்லை மினிமம் இன்வெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் ரப்பு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மினிமம் 10 ரப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து 10 அப்படி நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு 10 ரப்பு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, ஒரு 10 ரப்பு வந்து செட் பண்ணிக்கிறேன். இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதே மற்ற கிரிப்டோ கரன்சியாக இருந்தால் ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேறு கிரிப்டோ கரன்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து ரப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இங்கே பேர் மூலமாக நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. என்னோடய பேயர் பேஜ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பேயர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து யூஎஸ் டாலர்ஸ் மூலமாக டெபாசிட் பண்ண போகிறீங்களா, இல்லை ரப்பு மூலமாக டெபாசிட் பண்ண போகிறீங்களா, இல்லை யூரோ மூலமாக டெபாசிட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்கிட்ட ஆல்ரெடி ரப்பு இருக்கிறதுனால நான் வந்து ரப்பையை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரப்பு இல்லை, என்கிட்ட யூஎஸ் டாலர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட யூரோ இருக்குன்னா யூரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு டெபாசிட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு. இது எனக்கு ஆஃப்டர் 24 hours ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
12 ரூபா வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து 20% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்து வேறு கிரிப்டோ கரன்சி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ உங்கள்கிட்ட அதிகப்படியான கரன்சி இருந்தால் அதை கொடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஒரு 10 ரூபா மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இல்லை பேமெண்ட் கொடுக்குறத பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண பண்ணிக்கலாம். இல்லை மை டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வந்து வித்ரா எடுக்கிற சமயத்தை தவிர நீங்கள் ஆல்ரெடி வந்து என்கிட்ட ரப்பே வந்து இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இப்போ ஆல்ரெடி நான் உனக்கு வந்து 10 ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து 10 ரூபா வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இது மூலமாக டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட் புட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு வந்து என்ன கரன்சி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த கரன்சி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேர் மூலமாக எடுக்கப்படுறீங்களா அது ஆட்கேஸ் மூலமாகவோ பேர் யூஎஸ்டியோ அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கரன்சி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த கரன்சி வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். இப்போ பேர் மூலமாக நான் வந்து ரப்பர் வித்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் என்கிட்ட மினிமம் வந்து 10 ரூபா இருந்துச்சுன்னா நான் வந்து வித்ரா ஃபண்ட் அப்படின்னு கொடுத்து என்னோடய பேரத்துக்கு வந்து நான் வித்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் வந்து 10 ரூபா இருந்தால் போதும் நீங்கள் வந்து பேமெண்ட் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் இவ்வளோ தான் இருக்கலாம். இது உங்களுக்கு வந்து மித்த கிரிப்டோ கரன்சினா அதை கொடுத்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து வேரி ஆகும். அது அப்படியே பார்த்தோம்னா பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிக் லிங்க் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரெஃபர் பண்ணி அவங்க வந்து டெபாசிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அது மூலமாக ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஆக்டிவ் ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா யார் டெபாசிட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஆக்டிவ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்களுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே போல் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வந்து 3 லெவல் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜும் வந்து வேரி ஆகும். அதுபடியே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிட்காயின் அட்ரஸோ அல்லது உங்கள் ஏஸ்னாலஸ் பேர் வேலட் அட்ரஸோ இதெல்லாம் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் வேலட்டோட ஐடி, உங்கள் ஆட்கேஸோட ஐடி, பிட்காயின் அட்ரஸ், எத்திரியம் அட்ரஸ், டோக்கியான் அட்ரஸ் எல்லா அட்ரஸையும் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். இதன் மூலம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஃப்ஏக்யூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் வித்ராவல் எவ்வளோ, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் வித்ராவல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. அதே போல் மினிமம் வித்ராவல் அமௌண்ட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மினிமம் $1 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், மினிமம் வித்ராவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.2 அப்படிங்கிற யூஎஸ் டாலர்ஸே நீங்கள் வந்து மினிமம் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். நீங்கள் யூஎஸ் டாலர்ஸை வந்து வித்ரா பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே போல் வந்து ரப்போ வந்து மினிமம் கம்மியான அமௌண்ட்டு தான், 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே போதும் நீங்கள் வந்து 10 ரூபாய் வந்து இன்ஸ்டன்டாக வந்து பேமெண்ட்டும் எடுத்துக்க முடியும். அதுவும் டாகி காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 டாகி டெபாசிட் பண்ணலாம். அதே போல் 100 டாகி நீங்கள் வந்து பேமெண்ட்டும் எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட் ஆன வீடியோஸ் நிறைய கற்றுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.